எல்லாருக்கும் என்னோட நமஸ்காரங்களை தெரிவித்துக்கொள்கிறேன். ஒரு அற்புதமான கேத்திரத்திலேருந்து வந்திருக்கேன். ஆழ்வாரே என்ன சொன்னார்னாக்க, இந்த லோகம் கிடைச்சா கூட இந்த அரங்கனின் திருவடிகள் தான் தேவை அப்படின்னு சொன்னார். அப்பேற்பட்ட கேத்திரத்திலேருந்து வந்து எங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம் வழங்கிய உங்களுக்கு, எங்கள் குடும்பத்தலைவி சார் லட்சுமி நாராயணனோட மாப்பிளை கண்ணனதான் நினைக்கிறோம். கேட்டு கேட்டால் 20 வருடத்தில் 2 வருடம் முதல் 2 வருடம் நடுவில் இந்த கொரோனாவால் 2 வருடம் 4 வருடங்கள் தான் நான் இந்த விஷயம் இருக்க முடியல. பாக்கி 16 வருடங்கள் வச்சுட்டு இருக்கேன். இதுக்கு மூல காரணம் யாருன்னாக்க, கண்ணன் தான் இவர் நபுவை எனக்கு அறிமுகப்படுத்தினார். அவருக்கு என்னுடைய நன்றியும் நமஸ்காரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கலியுகத்தில் பிரத்யட்சமாக கடவுளோட பார்க்கணும்னாக்க நாமதேவம்தான். இது என்னன்னு கேட்டாக்க, நீங்களே இருக்க வச்சாங்க பார்க்கலாம். ஏன்னா அவர் வந்து 50 கிழந்தா இருப்பார். அவர் கடவுள் உபநிஷத்துலேருந்து அதுலேருந்து சங்கத்தியத்திலேருந்தெல்லாம் எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிடம் பேசினார். அதில் அவர் சொன்ன ஒரே கருத்து என்னென்னா, ராமநாமம் ராமசங்கீர்த்தம் எங்கெங்கு ஒழிக்கிறதோ அங்கெல்லாம் க்ஷேமம் உண்டாகும் அப்படிங்கிறதா. அப்பேற்பட்ட ஒரு க்ஷேமத்தை எனக்கு கொடுத்துருக்கேன். நீங்கள்லாம் எனக்கு கொடுத்துருக்கேன். உங்களுக்கு பிரதிபாரம் செய்யணும் இல்லையா? இது என்னன்னு கேட்டாக்க, ராதா கல்யாணம் நடக்கிற இடம். இந்த ராதா கல்யாணம் நடக்கிற இடத்துல எல்லாருக்கும் எல்லாம் வந்து சேர்ந்துட்டா. அங்கே யமனம் வந்தாலும் யமன் வந்தோட அந்த வாத்திமன் முட்டுக்கட்டை போட்டான். டெய்லி உள்ளவர் விட்டாரு, உனக்கு எங்கடா இங்கே வேலை அப்படின்னாலும். அப்ப சொல்லும்போது, கிருஷ்ணா கல்யாணத்தை எல்லாரும் பார்க்கறா, நான் பார்க்கறதுக்கு கூட கொடுத்து வைக்கிறேன்னாலும் நீ கவலைப்படாதே, நீ உள்ளவா. ஆனா ஒரே ஒரு கிருஷ்ணன், இங்க உள்ளவா யாருக்கும், இந்த கல்யாணத்துல இவ பாக்குறவா யாருக்குமே மரபை மறுக்கக்கூடாதுன்னு. அது மாதிரி பெரியவா நிறைய பேர் வந்திருக்கு. உங்களுக்காக நாளைக்கு நான் பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன். உங்க யாருக்குமே உலக சர்வமா உடம்பு ரோகங்கள் இருந்தாலும் குணமாயி நீண்ட நாள் வாழணும்னு பிரார்த்திச்சுக்கிறேன். நமஸ்காரம்.